example 7.7 given some pathina simplifying kuduthukuranga question vandu secant theta multiple of secant theta tan theta tan theta secant theta avu minus tan theta secant theta tan theta kuduthukanga so kudutha matrices namba idha simplify panna porom question isa paarenga indha matrices veliye oru secant theta multiple irukku so ulle idhai multiply pannalam secant theta and secant theta namakku enna kedaikumna secant square theta nu vandrom adutha idoda multiply pannunga so idhula irundhu secant theta tan theta nu entry pannunga அடுத்தது செகண்ட் ரோவில் வந்து சீக்கன் டீட்டா டேன் டீட்டா இது அப்படியே என்ட்ரி பண்ண வேண்டியதான் ஸோ சீக்கன் டீட்டா டேன் டீட்டா அடுத்து இதோட என்ட்ரி பண்ணுங்கள் சீக்கன் டீட்டா நமக்கு சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்றது வந்துடும் ஸோ இதை அப்ளை பண்ணியாச்சு இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ்ஸை இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம் மிடலில் மைனஸ் என்ட்ரி பண்ணிட்டு டேன் டீட்டாவில் இதை அப்ளை பண்ண போகிறோம் டேன் டீட்டா அண்ட் டேன் டீட்டா நமக்கு என்ன கிடைக்குன்னா டேன் ஸ்கொயர் டீட்டா அடுத்தது அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணுறப்போ டேன் டீட்டா இன்ட்டு சீக்கன் டீட்டான்னு வரும் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா டேன் டீட்டா இன்ட்டு சீக்கன் டீட்டா டேன் டீட்டா அண்ட் டேன் டீட்டா நமக்கு டேன் ஸ்கொயர் டீட்டான்னு வரும் கொஷின்ஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு மிடிலில் சிம்பிள் நகர்ந்து மைனஸ் செப்பரேட் பண்ண சொல்லிக்கிறாங்க ரெண்டு மேட்ரிசஸை அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இதுவும் டூ ரூ டூ காலம் இதுவும் டூ ரூ டூ காலம்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் நமக்கு என்ன இருக்கும் ஈக்குவலாக வரும் அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்துக்கு இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் நம்ம என்ன பண்ண போகிறோம் மேட்ச் பண்ண போகிறோம் அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணுறப்போ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா இங்கே ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இங்கேயும் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இதை மைனஸ் மல்டிப்புள் இருக்கிறதுனால உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு அதே மாதிரி இதே என்ட்ரி பண்ணு இந்த இடத்துல சீக்கன் டீட்டா டேன் டீட்டா மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் டேன் டீட்டா இன்ட்டு சீக்கன் டீட்டா இங்கே ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட்டை சூஸ் பண்ணால் இங்கேயும் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணி மைனஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறோம் இதில் பாருங்கள் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம்னா இங்கேயும் செகண்ட் ரோ ஃபஸ்ட் கால எலமெண்ட்டை மைனஸ் பண்ணி இதில் அப்ளை பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு இது என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ சீக்கன் டீட்டா டேன் டீட்டா மைனஸ் அளவு உள்ள அப்ளை பண்ணுறப்போ மைனஸ் டேன் டீட்டா இன்ட்டு சீக்கன் டீட்டான்னு கிடைக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செகண்ட் ரோ செகண்ட் காலம் இங்கேயும் செகண்ட் ரோ செகண்ட் கால எலமெண்ட் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணுறப்போ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டான்றது கிடைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் வேல்யூ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுன்றது தெரியும் ஸோ எல்லாம் ஒன்னு என்ட்ரி பண்ணுங்கள் இது ரெண்டுமே நெகட்டிவ் இது பாசிட்டிவ்ல இருக்குது நெகட்டிவ்ல இருக்குது ஓகேங்களா அப்போ ரெண்டுமே கேன்சல் அதாவது ப்ளஸ் சீக்கன் டீட்டா டேன் டீட்டா இது மைனஸ் டேன் டீட்டா சீக்கிரம் ரெண்டுமே ஒரே டம் தான் ப்ராடக்டில் இடம் பண்ண தப்பு கிடையாது அப்போ ரெண்டுமே இது கேன்சல் ஆகிடும் அப்போ இது ஜீரோன்னு வந்துடும் இதுவும் பாருங்கள் சேம் ப்ராசஸ் தான் இது பாசிட்டிவ்ல இருக்குது நெகட்டிவ்ல இருக்குது ப்ளஸ் சீக்கன் டீட்டா டேன் டீட்டா இது மைனஸ் டேன் டீட்டா சீக்கன் டீட்டா அப்போ ரெண்டுமே இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்போ வேல்யூ ஜீரோன்னு வந்துடும் இதோட வேல்யூ அதே தான் சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் வேல்யூஸ் இங்கே அப்ளை பண்ண ஒன் அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரப்போகுது அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1001 கிடைக்கும்